श्रीमान् वेंकटनाथार्यः कविताहर्किक केसरी वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्ति पर्यन्ता यति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய அதிமானுஷ ஸ்தவத்தில் இன்றைய தினம் 10வது ஸ்லோகம் நாம் பார்க்க போறோம். शीलक एष तव हंत दैहिक सिंधो क्षुद्रे पृथक् जनपदे जगदंड मध्ये क्षोदीयसोऽपि हि जनस्य कृते कृतित्वम् अत्रावतीर्य ननु लोचन गोचरो भूः। ஆழ்வான் விபவாவதாரத்துக்கு ஒரு பூர்வ பேட்டிக்கையாக எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை பற்றி இதுவரைக்கிலும் சொல்லி சொன்னார். எம்பெருமானுக்கு ஏற்பட்டதாக இருக்கிற 5 நிலைகளில் முதல் 3 நிலைகள் எம்பெருமானுடைய பரத்துவமோ அல்லது பரமாக அதாவது பரவாசதேவனாக எழுந்தருள் இருக்கிறதோ அல்லது வியூகத்தில் எழுந்தருள் இருக்கிற நிலையோ அல்லது ஸ்வரூபமோ அல்லது அந்தரியாமியாக எழுந்தருள் இருக்கின்ற ஒரு நிலையோ இவை எவையுமே நம்மளுடைய கண்ணால் அறிய முடியாததாக இருந்துட்டுருக்கு, நாம் பார்க்க முடியாது. இப்படி நாம் பார்க்க முடியாது இருந்துன்னாக்க எப்படி அந்த எம்பெருமான் தியானத்தில் விஷயமாக ஆவே என்பதை பற்றி தான் போன ஸ்லோகத்தில் சொன்னார். ஏவம் ஸ்துதே தொதுபசம் ஸ்ரேணாபியுபாயா மானேன கேனஜித லப்ஸத நோபலப்தம்னு சொல்லி சொன்னார். இப்படி கண்ணுக்கு இந்த புறக்கண்ணால் பார்க்க முடியாததாக இருந்தென்று அத்தீந்திரியமாகவே பெருமாள் எழுந்தருளி இருந்தேர்னாக்க அவரை எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? உபாசனம் பண்ணணுமே, தியானம் பண்ணணுமே, இந்த தியானம் பண்ணுறதுக்கு வழி என்ன இருந்துருக்கு? திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணவனாக்க நமக்கு எல்லா விதத்துலேயும் மனசில் அந்த சுபாசிரயம்ன்றது மனசில் தங்கறதுக்கு ஹேத்துவாக இருந்துருக்கோம். அது இல்லை, திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணாத எப்படி பண்ண முடியும் என்பதை சொல்லிட்டு அதுக்காகவே பெருமாள் விபவத்தில் அவதாரம் பண்ணார். விபவமாக ராமன் கிருஷ்ணன் இப்படி அவதாரமாக எழுந்தருள் இருந்தார். இப்படி அவதாரத்தோடு எழுந்தருளோடு மாத்திரம் இல்லை, அவரிடத்துல இன்னொரு விசேஷமும் ஒன்று இருந்துட்டுருக்கு. அர்ச்சாமூர்த்தியாகவும் எழுந்தருள் இருந்திருக்கார், அதில் இப்பவும் எழுந்தருள் இருந்துட்டுருக்கார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்படி விபவத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு அவரை சொல்றதுக்காக ஒரு பூர்வ பீட்டிக்கையாக இப்ப சொல்லி சொல்றார் என்று சொன்னோம் போன ஸ்லோகத்துல. இப்போ ராமகிருஷ்ணா தேவதாரம் இப்படி யாருக்காக எடுத்த? நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்காக தான் எடுத்துட்டு இருக்கார் இல்லையா? அந்த விபவாவதாரத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய குணங்களை இப்பொழுது ஆழ்வான் அனுசந்தானம் பண்ற. தயைக சிந்தோ என்று சொல்லுகிறார். இவர் பேரருளாளனாக எழுந்தருள் இருக்க என்று சொல்லணும், கருணைக்கடலாக எழுந்தருள் இருந்திருக்கார் எம்பெருமான். எந்த பதத்தை சொல்லி பெருமாளை இப்ப சம்போதனம் பண்ணாக்க சரியா இருக்கும்ன்றத ஆழ்வான் யோசனை பண்ணி பார்க்கிறேன். அதுல தயைக சிந்தோன்னு சொன்னாதான் சரியா இருக்கும்ன்றது ஏற்படுறது. ஏன்னா பெருமாள் அவாத்த சமஸ்த காமன், நம்ம நடுவுல என்னென்ன யோனியமாய் பிறந்தா இமையோர் தலைவா என்றெல்லாம் சொல்லும்படி நமக்காக இங்க பசு மிருகம் பட்சி இப்படி எல்லா ரூபமாகவும் பெருமாள் அவதாரம் பண்றேன்னாக்க கேவலம் அவருடைய தய ஒன்றுதான் காரணமாக இருக்கணுமே தவிர வேற எதுவும் காரணமாக இருக்க முடியாது. ஆகையால
அந்த எம்பெருமான் அதீந்திரியமாக இருக்கிற எம்பெருமான் நம்மளுடைய புறக்கண்களாலே காணவாகாததாக எழுந்தருளியிருக்கிற எம்பெருமான் இந்த கண்ணாலையும் பார்க்கும்படியான ஒரு நிலையில நம்மள மாதிரி இருக்கிற ஒரு ஆசுர பிரகிருதிகள் நடுவுல வந்து அவதாரம் பண்றேன்னாக்க அதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை அவருடைய தய ஒண்ணுதான் காரணம் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்தாலும் இதுக்கு என்ன காரணமா இருக்கும் காரணமா இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தாலும் அது வரல இதுதான் காரணம்னு சொல்ல முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கு ஆகையால ஆழ்வான் தீர்மானம் பண்ற பெருமாளுடைய கிருபை தான் காரணம் இப்படி அவதாரம் பண்றதுக்கு என்று சொல்லுகின்றார் தயைக சிந்தோ என்று சொல்லுகிறார் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் நம்மாழ்வார் சொல்ற நம்மாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை பத்தி நினைக்கிறேன் அந்த அவதாரத்துல பிறந்ததும் அவதாரத்துல வளர்ந்தது கிருஷ்ணாவதாரத்துல வளர்ந்தது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலா நாகில் தாங்கு நின் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ற ஒருத்தி மகனாய் பிறப்பது ஒருத்தி மகனாய் வளர்வது இப்படிலாம் இருந்துருக்கு அப்போ அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமையை நினைச்சு பார்க்க செய்ய பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் திருவாயர்பாடியில வளர்ந்தது இதெல்லாம் நினைச்சு பார்க்க செய்ய ஆழ்வார் மோகிச்சு போய் அப்படியே ஆறு மாசம் அப்படியே விழுந்து கிடக்கிறார் என்று சொல்றார் மோகிச்சு இருந்துடுறார் மூர்ச்ச தசையில இருந்துடுறேர்னு ஐதிஹியம் சொல்றோம் நாமெல்லாம் முஹியந்த அபங்குரதியாக முனிசார்வபௌமாக என்று சொல்லுகிறார் தேவப்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே முஹியந்தி அபங்குரதியாக முனிசார்வபௌமாக முஹியந்தி மோகத்தை அடைகிறார்கள் இங்க சொல்ற மோகம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா வேற எதுலையும் ஒரு நிலைப்பாடு இல்லாதபடி பகவத் தியான பாராயணாளாக இருந்துட்டு அப்படியே மூற்றை அடைஞ்சிட்டு பகவத் தியானத்தையே பகவத் தியானமே பண்ணிட்டு இருக்கிற நிலையில இருக்காள்னு அர்த்தம் ஆகையால இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்துருக்கிறது பெருமாளுடைய அவதாரம் தான் அந்த அவதாரங்களுக்கு காரணம் பெருமாள் இப்படி அவதரிப்பதற்கு காரணம் என்னன்னா அவருடைய கிருபை ஒண்ணுதான் அதை தான் மனசுல நினைச்சு தயைக சிந்தோஹோ என்று சொல்லி சொல்றார் அதுவும் எப்படின்னா நாமெல்லாம் ஆசுர பிரகிருதிகளாக இருக்க கீதையில சொல்லச்சு தெய்வ பிரகிருதி ஆசுர பிரகிருதி என்று இரண்டு விதமான பிரகிருதிகளை சொல்லுகிறார்கள் அதாவது இங்க லோகத்துல இருக்கிறவர்களை அவர்களுடைய குணங்களை இட்டு தெய்வ பிரகிருதி ஆசுர பிரகிருதி என்று இரண்டு பிரிவாக பிரிக்கிறார்கள் யாருக்கெல்லாம் சத்துவகுணம் மேலோங்கி நல்ல காரியத்தை செய்யும்படியான ஒரு எண்ணம் ஏற்படுகின்றதோ அப்படி அந்த செயல்களில ஈடுபடுபவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்லாம் தெய்வ பிரகிருதி என்று சொல்லுகின்றார் ஆசுர பிரகிருத்தின்னா ரஜஸ்தமோ குணங்கள் மேலோங்கி விபரீதத்துல போறவாளாக இருந்துருக்கிறவாள்லாம் பார்த்தோம்னாக்க இந்த ஆசுர பிரகிருதிகள்னு சொல்லி அவளை சொல்லி சொல்றாளாம் இப்படி ஆசுர பிரகிருதிகள் நடுவுல பெருமாள் நீங்க அவதாரம் பண்ணிருக்கு என்று சொன்னால்னாக்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கணும் என்று யோசனை பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய தய ஒண்ணுதான் என்று சொல்ற அதோட இல்லாத பெருமாள் இப்படி அவதாரம் பண்ணிருக்கிறத பார்த்த உடனே சந்தோஷப்படணும் நமக்காக பெருமாள் நீங்க அவதாரம் பண்ணிருக்கு அவரை நாம சேவிச்சு இனிமே பிறப்பில்லாத ஒரு நிலையை நாம அடையணும் அவரை போற்றி நாம இருக்கணும் என்பதெல்லாம் ஒரு நிலை அந்த நிலையை மறந்து போய் விபரீதத்துல நாம நடந்துட்டு இருக்கோம் ராமாவதாரத்துல இருக்கச்சே அபிவிருஷா பரிம்லானாக அந்த ராமர் காட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே அந்த காட்டுக்கு போறத பார்த்த உடனே காட்டுக்கு போறேன்ன உடனே அந்த மரம் செடி கொடிகள்லாம் கூட எல்லாமே அப்படியே உலம் இதுவாயிடுத்தான் வாடி போயிடுத்தான் என்ன ராமர் காட்டுக்கு போறேர் இனிமே புஷ்பிச்சு என்ன பிரயோஜனம்
பழங்கள்லாம் பழுத்து என்ன பிரயோஜனம் என்று தீர்மானம் பண்ணிட்டோம். அபி விருட்சாக பரிம்லானாகன்னு சொல்லி சொல்ற அந்த மாதிரி ராமனுடைய வைபவத்தை தெரிஞ்சின்றிருக்கிறவா நடுவுல ராமாவதாரம் பிறந்தேன்னா அது பரவாயில்ல. இதே கிருஷ்ணாவதாரத்துல வரைச்சே விபரீதமாக இருந்திருக்கு. கம்சன் மாதிரி இருக்கிறவாள்லாம் அசுர பிரகிருதிகளாக இருந்திருக்கிறவாள்லாம் கிருஷ்ணனையும் பலராமனையும் வதம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்ன முயற்சியோ அத்தனை முயற்சியும் எடுக்கிறா. அவன் நடுவுலையும் பெருமாள் அவதாரம் பண்றேர். இத்தனை பேர் நடுவுல அவதாரம் பண்றேர். இப்படி அவதாரம் பண்றதுக்கெல்லாம் காரணம் என்ன இருக்கு? எம்பெருமானுடைய சௌசல்யம் தான், எம்பெருமானுடைய கிருபை தான். ஆகையால எம்பெருமானுடைய குணத்தை அறிஞ்சு அவரோட கூட சேவிச்சு நாம பலனை அடையறதுக்கு நமக்கு பிராப்தமா இருந்துருக்கச்சே, அதை விட்டுட்டு நாம விபரீதத்துல போய் நாம நினைக்கிறவர்களாக இருந்துருக்கோம். அப்படி இருந்தாலும் கூட அதுதான் இங்க சுவாரஸ்யம். நாம விபரீதத்துல மூழ்பவர்களாக இருந்தாலும் கூட நம்ம நடுவுலையும் பெருமாள் அவதாரம் பண்றேர் என்பதுதான் இந்த இடத்துல விசேஷம் என்று சொல்ற. இதுக்கு பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு காரணம் என்ன என்று கேட்டேன். வேற ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஸ்வப்ரயோஜனம். பரம பிரயோஜனம் என்ன? பெருமாள் தனக்காக தான் அவதாரம் பண்ணிருக்க. பயனண்ணாகிலும் பாகங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான். ஆச்சாரியால் தான் சொல்ற வார்த்தை. ஆச்சாரியால் பயனண்ணாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான்னு சொல்றபடி நம்மளுடைய நிலைய பாக்குற இந்த நிலைய பிரகாரத்துக்கு எப்படி இருந்தாலும் நம்மள திருத்தி பிரகிருத்தியாக இருந்தாலும் நம்ம நடுவுலையும் பெருமாள் அவதாரம் பண்ணிருக்க. இதுக்கு எல்லாம் காரணம் நினைச்சு தயைக சிந்தோ என்று சொல்லுகின்றார். கிருதித்வம் கிருதி என்று சொல்லுகிறார். கிருதகிருத்திய செய்ய வேண்டியதை செஞ்சவராக ஆயிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அவாப்த சமஸ்த காமன். அவருக்கு எதனா ஆக வேண்டியது இருந்துட்டு இருக்கா? ஒண்ணும் இல்ல. அவாப்த சமஸ்த காமனாக ஆனபடினால அவருக்கு இனிமேல் ஆகணும்ன்றது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்காக அவதாரம் பண்ணிருக்கார் என்று சொல்றார். ஜகதண்ட மத்தியே க்ஷுத்ரே சீலக்கேஷதவேவ தயைக சிந்தோ க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே ஜகதண்ட மத்தியே. இது க்ஷுத்ரமானது. இந்த பிராகிருதமான தேசத்துல நித்யசூரிகளா இருந்துருக்கா ஹாவுகான்னு சமகானம் பண்ணிட்டு பெருமாளை போற்றுவதற்கு இங்க வைத்தாளிக்காள் இங்க பெருமாளுக்கு சுப்பிரபாதம் சொல்றதுக்கு எத்தனை பேர் இருந்துருக்கா? யாருமே இல்லையே. கோடான கோட்டி சேத்தனங்கள் இங்க இருந்தா கூட பெருமாளை அனுபவிக்கிறவான்றவா யாரும் இல்லாத ஒரு நிலையில இருந்துருக்கச்சு. இவன் மூர்க்கம் பிரசக் ஜனபதேன்னு சொல்ற மூர்க்க ஜனங்களாக இருந்துருக்கிறவர். சத்துக்கள் சாதுக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் நித்தியசூரிகள் முக்தர்கள் அவள்லாம். அவா போக மகான்களாக இருக்கிற மகர்ஷிகள்லாம் சில பேர் அவள்லாமும் சாதுக்கள்னு சொல்லி சொல்றோம். சாதுக்களை காட்டிலும் வேறுபட்டவர்களாக இருக்கிறவர்கள் எல்லோரும் பிரசக் ஜனங்கள். அந்த பிரசக் ஜனங்கள்னு சொல்லச்சே சத்து அசத்து என்று சொல்லுகின்றோம். அசத்துன்னா சத்பின்னம் அசத்து, அதாவது சத்தை காட்டிலும் வேறுபட்டது. சத்தை காட்டிலும் வேறுபட்டவளா இருந்துருப்பா அவ என்ன? அவள் இடத்துல சாத்விக குணம் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் பெருசா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இதுல. இப்ப இங்க யார் இருக்கா? பிருதக் ஜனபதம்னு சொல்லி சொல்லச்சு இவ யாருன்னா மூர்க்க நீச்சர்கள் தான் பிருதக் ஜன. தொன்னீத சசவத் ஸ்மிருதான ராவணனை பார்த்து சொல்ற வார்த்தை, சீதா பிராட்டியினுடைய வார்த்தை. சீதா பிராட்டி அசோகவனத்துல எழுந்தருள் இருக்க, அப்பொழுது ராவணன் சீதா பிராட்டிய அனுநயம் பண்ணணும்னு சொல்லி சீதா பிராட்டின்ட வரான். அவளுடைய ஒரு பட்டாட்டோப்பமாக அதுக்குள்ள பரிஜனங்கள்லாம் சூழ ராவணன் வரச்சே
தன்னை பத்தி விசேஷமா சொல்லியிருக்கா, கூட இருக்கிறவர்களும் விசேஷமாக சொல்லுகிறார். அவனுடைய பராக்கிரமங்கள் எல்லாம் பார்த்து வனாக இருந்திருக்கிற என்னோட கூட என்னுடைய அந்தப்புறத்துக்கு நீ மகிழ்ச்சியாக வந்தேனாக்க சகல ஐஸ்வர்யங்களையும் நீ அடையலாம் என்றெல்லாம் சொல்றான். இதோட சொன்னதோட மாத்திரம் இல்லாமல் அடுத்த விஷயம் என்ன சொல்றன்னா, ஒரு மானுஷ பிரகிருதி ராஜ்யத்திலேருந்து இல்லாத காட்டுல திருத்தி அனுப்பிக்கப்பட்ட ஒரு பிரகிருதி இல்லனோ இருக்கலாம்னு சொல்லி சொல்றான். அப்ப பதில் சொல்ற சீதா பிராட்டி, தன்னுடைய மனசுல ராமனை நினைச்ச மனசால இன்னொருத்தர எந்த காரணத்தினாலையும் நினைக்க முடியாது என்பதை சொல்லி சொல்றான். அப்படி என்ன விசேஷம் என்ன கேட்டா, ராமனையும் ராவணனையும் கம்பேர் பண்ணமானாக்க ராமன் ஒரு பிரிய மத்த கஜம் மாதிரி இருந்துருக்கிறவ, ராவணன் தம்மா துண்டு குட்டியா இருந்துருக்கிற ஒரு சசம் மாதிரி, ஒரு முயல் குட்டி மாதிரி இருந்துருக்கு. தொன் நீச்ச சசவத்து சுமரதஹா என்று சொல்லுகின்ற. இப்படி சீதா பிராட்டி சொல்லச்சே, இப்படி ராவணன் மாதிரி இருக்கக்கூடிய ஆசுர பிரகிருதிகளே நிறைந்து இருந்துருக்கிறது இந்த ஜெகத்து முழுக்க. இந்த பிராகிருத்தமாக இருந்துருக்கிற அண்டத்துல ஆசுர பிரகிருதிகள் தான் அதிகமாக இருந்திருக்கா என்று சொல்ற. அதுக்காக தான் ஜெகதண்ட மத்தியே க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே என்று ஆழ்வான் இந்த இடத்துல அருளி செய்கிறார். இதுக்கு காரணம் முக்கியமா கவனிச்சு பார்த்தோம்னாக்கா, இங்க சாதுக்கள்லாம் இல்லாத போயிட்டாளான்னா, இங்கேயும் தானே சாதுக்கள்லாம் இருந்துருக்கா. அவளை நினைக்காது ஏன் இன்னத்துக்கு இவர போய் சொல்லணும், சாதுக்களை விட்டுட்டு ஆசுர பிரகிருதிகளை மாத்திரம் நினைக்கணும்னு சொன்னவானா, எங்க இங்க மயப்பிரத்தியம் இருக்கிற இடத்துல வரைச்சே இது க்ஷுத்ரமயமாக இருந்துருக்கிறது. பிராச்சுரியம் லோகத்துல கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்க, இன்னைய தினத்துல இருக்கிற ஜனத்தொகையில எத்தனை பேர் ஆஸ்திகாலா இருக்கான்றத முதல்ல பார்ப்போம். அந்த ஆஸ்திகால வைஷ்ணவர்களாக எத்தனை பேர் இருந்துருக்கா, வைஷ்ணவர்கள்லையும் பிரபன்னர்களாக சரணாகதி தத்துவத்தை அங்கீகரிக்கிறவர்களாக இருக்கிறவா எத்தனை பேர், அந்த சரணாகதியை அனுஷ்டிக்கிறவர்களாக எத்தனை பேர் இருக்கா என்றெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்க, இந்த மொத்த ஜனத்தொகையில பார்த்தோம்னா இவாளுடைய சதவிகிதம்ன்றது இது கண்ணிலேயே வராத ஒரு நெக்லிஜிபிளான ஒரு பர்சன்டேஜ்ல இருக்கு. அதை கொண்டுதான் இந்த ஜெகதண்டத்துல க்ஷுத்ரமாக இருந்துருக்குன்ற வார்த்தைய ஆழ்வான் பிரயோகம் பண்ணிருக்கு. இது பிருதக் ஜனபதமாக இருந்துருக்கு என்று சொல்லுகிறார். பிருதக் ஜனபதம்ன்றது என்னன்னா, பிருதக் ஜனம்னா சாது ஜனங்கள், சாது ஜனங்களை காட்டிலும் வேறுபட்ட ஜனம்னு அர்த்தம். இதுக்கு சத்து என்று சொல்லுகின்றோம். சத்துக்கள்னாக்க சத்துவகுணம் நிரம்பியவர்களாக இருக்கிறவர்கள் சத்துக்கள். அசத்துன்னு சொல்லி சொன்னோம்னா என்னாகும், அந்த சத்துக்களை காட்டிலும் வேறுபட்டவர்கள் அசத்துக்கள், அவ்வளவுதானே சொல்ல போறோம். அதே மாதிரி பிருதக் ஜனபதம், பிருதக் ஜனம்னாக்க இதை பிரிக்கிறோம். யாரை விட்டு யாரை பிரிக்கிறதுன்னு சொல்லி சொன்னோம்னாக்க, சத்துக்கள் தவிர மீதிகளாக இருக்கிறவா, மீதியாக இருக்கிறவாள்லாம் யாருன்னா அவள்லாம் மூர்கர்களும் நீச்சர்களுமாக தான் இருந்துருக்கா. இப்படிப்பட்ட மூர்கர்களும் நீச்சர்களும் நிறைந்து இருந்துருக்கிற இந்த அண்ட மத்தியத்துல அதிக்ஷுத்ரமான ஒரு நிலையில பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கேன்னாக்க, அதுக்கு காரணம் எம்பெருமானுடைய கிருபை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர் கிருதி, அவர் தொம் கிருதி, நீ அவாப்த சமஸ்த காமனாக நீ எழுந்தருள் இருந்துருக்க, உனக்கு ஆக வேண்டியது எதுவுமே இல்லை என்பது அர்த்தம். இங்க ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் அப்பப்போ சொல்ல வேண்டிய, ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம், அவாப்த சமஸ்த காமன் என்று சொன்னா பெறப்பட்ட எல்லா ஆசைகளையும் உடையவன் என்று அர்த்தம் வரும். அப்படி இருந்ததுன்னாக்க, இப்ப பாவியா வரக்கூடியது எல்லாமே லீலையில தானே பெருமாள் பண்றேன், சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாம் பண்றேன், அதெல்லாம் பூதார்த்தத்துல எப்படி வரும், அவாப்தமாக எப்படி ஆகும், இனிமேல் தானே வரப்போறது அவருக்கு, அப்படி இருக்கே அவரை அவாப்த சமஸ்த காமன்னு எப்படி சொல்லலாம் என்பது சாஸ்திரியமான ஒரு பிரச்சனை.
இந்த பிரச்சனத்துக்கு சமாதானம் என்னன்னா, அவாப்த சமஸ்தகாமன்னு எங்க சொன்னாலும் அவர் நினைச்சார்னாக்க அவரால் அடைய முடியாதது எதுவும் இல்லாதவர் என்றுதான் அர்த்தம். அதுக்கு அந்த ரீதியில பெருமாளுக்கு அவருடைய சங்கல்பத்தினாலேயே எதுவானா அடையலாம். அப்படி இருக்கச்சே அவ எல்லாவற்றையும் விட்டுட்டு அதி க்ஷுத்ரமாக இருந்திருக்கிறேன். க்ஷுதீய சோபி ஜனஸ்ய கிருதே கிருதீத்வம் அத்ராஹவதீர்ய நலோச்சன கோச்சரோ பூ க்ஷுதீய சஹா. அதி க்ஷுத்ரமாக இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு மேல இது ஏன் அதி க்ஷுத்ரம்ன்ற வார்த்தையை சொன்னார்னாக்க, இங்க யாரோ சில சத்துக்கள்லாம் இருக்கா, அதுல அங்கீகாரம் பண்ணிக்கிறோம். பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ற, அவதாரம் பண்ணச்சே இந்த கண்ணனை பெருமாள்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறவா எத்தனை பேர், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம்னு தெரிஞ்சுட்டவா ரொம்ப ரொம்ப குறவு. அதுல வரைச்சே பீஷ்மர் மாதிரி இருந்துட்டு இருக்கிறவா பீஷ்மஹா பிராஞ்சலிஹி அப்ரவீத் என்றெல்லாம் சொல்லுகின்ற, இப்படி கை கூப்பிட்டு பீஷ்மர் சொல்லி சொல்றார் என்றதெல்லாம் சொல்ற. ஆகையால கண்ணனே கோவிச்சுண்டு அர்ஜுனன் மேல கோச்சுண்டு நானே சக்கராயுதத்தை எடுத்துட்டு போய் நான் பீஷ்மரை வதம் பண்றேன்னு சொல்லி போகச்சேக்குள்ள ஏகி ஏகி புல்லாம்புஜ பத்ர நேத்திரன்னு கை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்றேன். இப்ப கண்ணா உன் கையால எனக்கு ஒரு இந்த சரீர வியோகம் ஏற்படுறதுன்னாக்கா அதை காட்டிலும் பாக்கியம் எனக்கு வேற எதுவுமே இல்லை என்று கை கூப்பிட்டு அவரை வரவேற்கிறேன்னு சொன்னான். அதுக்கு காரணம் பீஷ்மர் மாதிரி இருக்கிற மகான்கள் யாரோ ரெண்டு மூணு பேர் அந்த கண்ணனை பரமாத்மாவாக நினைக்கிறான். மீதி பேர்லாம் அவஜானந்தி மாம் மூடாகா என்று சொல்ற. மீதி பேர்லாம் எப்படி நினைக்கிறான்னா, அவ மொத்த பேரும் தங்கள்ல ஒருத்தராக கண்ணனும் ஒரு மனுஷன், ஒரு யாதவ குலத்துல வளர்ந்தவன், க்ஷத்திரிய குலத்துல பிறந்தவன், கம்சனுக்கு பயந்துட்டு போய் திருவாயர்பாடியில வளர்ந்தவன், இப்படி எல்லாம் நம்மள ஒருத்தன் ஏதோ இவன் வந்து தர்மபுத்திரருக்கு வேண்டியவனாக இருந்திருக்கான் என்றுதான் அவர்கள்லாம் நினைக்கிறான். இப்படி நினைக்கிறதுக்கு காரணம் அவளுடைய பாப விசேஷம் தானே தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியல. இப்படிப்பட்ட பாபம் பண்ணினவர்கள் நடுவுல சுத்ரமான எண்ணங்களோடையே இருந்திருக்கிற ஆசுர பிரகிருதிகள் நடுவுல நீர் அவதாரம் பண்ணிருக்கேன்னாக்கிருத்தீத்வம் அத்ராவதீர் லோச்சன கோச்சரோ பூ. இதுக்கு காரணம் உம்முடைய கிருப்பதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவதாரம் பண்ணிட்டும் கண்ணுக்கு புலப்படாத கூட இருக்கலாம் முல்லிய பெருமாள். எத்தனையோ அவதாரங்கள் பண்ணிருக்கே, என்னென்ன என்னென்ன யோனியமாய் பிறந்தா இமையோர் தலைவான்னா, நாம எத்தனை ஜென்மா எடுக்கிறோமோ அத்தனை ஜென்மாவுக்கும் நமக்கு எதிரியே பெருமாளும் அவதாரம் பண்ணதான் பண்ணிருக்கேன். அப்படி பண்ணிருக்கச்சே கூட அவரை நாம தெரிஞ்சுக்காத நாம ஏதோ நமக்கு நம்ம காரியத்தை நாம பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், இப்படிதான் நாம இத்தனை நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிலை மாறி நம்ம கண்ணுக்கும் புலப்படும்படியாக பெருமாள் சேவையும் சாதிச்சேர்னாக்க, இதை காட்டிலும் வேற என்ன நமக்கு பாக்கியம் இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆதரிக்கிறதுக்கு, பெருமாள் ஆதரிக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை நாம யோசனை பண்ணோம். அதுக்கு காரணம் பெருமாளுடைய கிருபை ஒண்ணுதானே தவிர வேற எதுவுமே தெரியல. எப்படி கணக்கு பார்த்தாலும் எனக்கு தெரியல என்று சொல்ற. அதுக்காக தான் ஆரம்பத்துல வரைக்கிற ஒரு சம்போதனம், தயைக்க சிந்தோன்ற ஒரு சம்போதனம், அந்த சம்போதனத்தினுடைய அர்த்தத்தை தான் இங்க விஸ்தாரம் பண்றேர். மீதி இருக்கிறதெல்லாம் என்று சொல்ல வேண்டும் என்று ஏற்படுகிறது. சோதீயசா அபி ஜனசிய கிருதே அவதீர்ய, அதிக்ஷுத்ரமாக இருந்திருக்கிற ஜனங்களுக்காக இங்க அவதாரம் பண்ணி லோச்சன கோச்சரோ பூஹு அவர்கள் கண்ணாலையும் சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன். இது தவ ஏஷ சீலஹா கஹா, உம்முடைய சீலன்ற ஒரு குணம் சௌசீல்யம் இருந்துருக்க, இதை என்னன்னு நான் சொல்றதுன்னே எனக்கு தெரியலையே, கதம் ஹந்த கஹா. இது சொல்லச்சே எதனா ஒரு
அபீஷ்ட சித்திக்காக இங்க பிராகிருத தேசத்துல அவதாரம் பண்ணிருக்கிறா என்ன கேட்டாக்க அது எதுவும் இல்லை. அவர் அவாப்த சமஸ்த காமனாக போயிட்டே. இப்ப இங்க அவதாரம் பண்றதுக்கு என்ன காரணம்னா, நாமெல்லாம் எறும்பு மாதிரியும் எலி மாதிரியும் இருந்துட்டு இருக்கிறவா அவர் திருஷ்டியில, ஏன்னா ரொம்ப ரொம்ப உதாசீனமாக இருந்துட்டு இருக்கிறவா, அப்படி இருக்கிறவாளாக இருந்துட்டு இருக்கிற நம்மையும் ரட்சிக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்தினால இங்க நம்ம நடுவுல ஆசர பிரகிருதிகள் நடுவுல பெருமாள் இங்க அவதாரம் பண்ணிருக்க. ஹாவுகான்னு சாமகானம் கேட்டுண்டு அப்ராகிருத்த தேசத்துல திருவனம் தாழ்வான் மேல எழுந்தருளி இருந்துருக்கிற எம்பெருமானே இங்க மத்ஸ்யமாகவும் கோர்மமாகவும் வராகமாகவும் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இப்படி பல அவதாரங்களும், அர்ச்சாமூர்த்தியும் இந்த இடத்துல அவதாரம்னு சொல்லச்சு, விபவத்தை மாத்திரம் சொல்லல, அர்ச்சையும் சேர்த்து எடுத்துக்கணும்ன்ற அர்த்தம். ஏன்னா விபவத்தை சொல்ற போறதுக்காக ஏற்பட்டதுதான் இது அதிமானுஷஸ்தவம். இருந்தாலும் கூட ஆழ்வானுடைய ஈடுபாடு, தியானம், திவ்யமங்கள விக்கிரகத்துல வரக்கூடிய தியானம், இதுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிறது அர்ச்சாவதாரமும் தான். அவதார ரகசியத்தை பத்தி சொல்லச்சே, பெருமாள் எதுக்காக அவதாரம் பண்ணேர் என்கிற விஷயத்தெல்லாம் கீதையில தானே சொல்லச்சே. அங்க பாஷ்யத்துல, கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் அருளி செய்கிறார், இங்க அவதார சப்தத்தினால விபவாவதாரம், ராமகிருஷ்ணாதி விபவாவதாரத்தை மாத்திரம் எடுத்துக்கல, அர்ச்சாவதாரத்திலையும் எடுத்துண்டு. அர்ச்சாவதாரத்துல எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் சுத்த சத்துவமயமாக தான் இருக்கிறது. அந்த எம்பெருமான் சகல கல்யாண குண விசிஷ்டனாக தான் அர்ச்சாமூர்த்தியாகவும் எழுந்தருளியிருக்கார் என்பதை பாஷ்யக்காரர் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார். அதே மாதிரி இன்றைய தினத்துல நம் போன்றோர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக அர்ச்சாரூபமாக பெருமாள் எழுந்தருளியிருக்கார். இன்னொரு கால விசேஷங்கள்ல அந்த ராமகிருஷ்ணாதி அவதாரத்தும் பொழுது அப்ப யாரெல்லாம் இருந்தாலோ அவளுக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக தான் அப்படிப்பட்ட அவதாரங்கள்லாம் எடுத்திருக்க. இது எல்லாவற்றுக்கும் காரணம் எம்பெருமானுடைய கிருபையும் சௌசீல்யமும் தான். அவருடைய சௌசீல்யத்தை என்னவென்று சொல்லுவது, அதுக்கு ஒன்னும் ஒரு இப்படின்னு சொல்லவே முடியாததாக ஒரு நிலையில பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறார், ஹந்தான்னு ஆச்சரியப்பட்டு நிக்கிறார். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நாமும் தியானம் பண்ணிண்டு நமக்காக அவதாரம் பண்ணிருக்கிற எம்பெருமானை நாம சேவிச்சு நம்மளுடைய ஜென்ம சாஃபல்யத்தை பெற வேணும் என்று அவர் திருவடிவாரங்களில் பிரணாம பூர்வகமாக விஜயாபனம் செய்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.